ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த டாபிக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும், உணவே மருந்து, மருந்தே உணவு, அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு உணவு மேல வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஒன்று உணவு சாப்பிட்றதுல ஈடுபாடு இருக்கலாம், இல்லாட்டி அந்த உணவை வந்து தயாரிக்கிறதுல வந்து ஈடுபாடு இருக்கலாம். உணவுனாலே சமையல் தானே, சமையல் பண்ணுறதுல வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இப்போ சமையல் சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது படிப்பு இருக்கா, டிகிரி சம்மந்தமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அவங்களுக்கானது தான் இந்த பதிவு. பிஇ ஃபுட் டெக்னாலஜி, அதாவது உணவு தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங்னாலே 4 இயர்ஸ், 4 இயர்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, 12th முடிச்சிருக்கணும், 12th 50% மார்க் இருக்கணும், அப்புறம் பார்த்தா பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மூணும் படிச்சிருக்கணும். இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இதில் என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோம் தொழில்நுட்பத்தில் வந்து, உணவு தொழில்நுட்பத்தில் நம்ம என்ன இதில் எடுக்கிறனால என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உணவை வந்து எப்படி ப்ராசஸ், எப்படி வந்து உருவாக்குறது, அதை வந்து எப்படி தயாரிக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி பதப்படுத்தணும், எந்த எத்தனை நாளைக்கு வச்சுருந்தா இது நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல், அந்த மாதிரி எதை எப்படி பதப்படுத்தணும், அந்த பதப்படுத்தினதை எப்படி வந்து நம்ம பேக் பண்ணணும், பேக் பண்ணதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதை பற்றி தான் வந்து இந்த தொழில்நுட்பம் ஃபுல்லாக வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த 4 வருஷம் படிக்க போகிறோம். மொதல் 2 வருஷம் வந்து நார்மல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாமே வரும். லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் டெக்னாலஜி பற்றி மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. இது வந்து என்ன லேப் சம்மந்தமாலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்குது. லேபில் வந்து நம்ம போய் செய்முறை தேர்வாக வந்து இது வந்து படிக்க முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்றத சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இருக்குது. இது வந்து எங்கன்னா, இப்போ எல்லா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து காலேஜஸ் இருக்குது. இன்னும் ஐஐடி, என்ஐடி அதில் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்னென்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதில் எழுதி நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா கர்நாடகாவில் இருக்க ஐஐடி, என்ஐடி அதில் போய் நம்ம வந்து படிக்கலாம், ஜாயின் பண்ணி படிக்கலாம். 4 வருஷம் முடிச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா, 4 வருஷம் முடிச்சுட்டு நமக்கு வந்து கம்பெனிஸில் வந்து வேலைக்கும் போகலாம், சொந்தமாகவும் தொழில் தொடங்கலாம். ஏன்னா ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப பீஸா கடை அந்த மாதிரிலாம் இருக்கல, பீஸா, பிஸ்கட்டு, குக்கீஸ் எல்லாமே நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம புதுசாக நம்ம வந்து ஒன்று உருவாக்கணும், உருவாக்கி அந்த உணவை வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். அதுதான் வந்து இதோட மெயின் பாயிண்ட்டு. நம்ம புதுசாக தயாரிக்கும் போது அதில் என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு உணவை தயாரிக்கிறோம், பிஸ்கட் கூட புதுசாக ஒன்று தயாரிக்கிறேன், பழைய காலத்து இதை வச்சு கூட இதை ஒன்று தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீ இப்போ ஒரு கம்பெனியில் போய் அதை ப்ராடக்ட் இப்போ வந்து விற்றிங்கன்னா நமக்கு வந்து லாபம் தானே, ஒன்றும் பிரச்சனை. அதேமாதிரி இப்போ இந்த ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கலாம், வெளியிலவும் வேலைக்கு போகலாம். வெளியில் வேலைக்கு போனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேலரிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது. ஏன்னா முத நம்ம வேலைக்கு போகும்போது சேலரி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை போயிடும், என்னடா இவங்க சேலரி எதிர்பார்த்த வராங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தோணிடும். ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே யார்ட்டையுமே எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த வேலைன்னு இல்லை, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சேலரி வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தரதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நம்ம திறமைக்கு இருந்தால் நம்ம திறமைக்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் எங்கே இருந்தாலும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிஎஸ்சியில் வந்து யூபிஎஸ்சியில் வரதும் இருக்கும், எஸ்எஸ்சி ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஃபுட்டு சம்மந்தமாக வந்து இது பண்ணுவாங்க. அப்போதைக்கு அந்த எக்ஸாம் வந்து எஃப்சிஐன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம எக்ஸாம். அதே மாதிரி ஆவின் இருக்குல்ல, கவர்மெண்ட்டோடது ஆவின், ஆவினில் வந்து ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது, சீக்கிரம் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து அதிகம், அதனால் அதுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தா ப்ரைவேட் ஜாப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ப்ரைவேட் ஜாபும் கிடைக்கும். இப்போ இந்த அமுல் கம்பெனி, அப்புறம் பிரிட்டானியா, இந்த மாதிரி கம்பெனியில் வந்து நம்ம ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிடெக் கூட நிறுத்தக்கூடாது, பிடெக் இல்லாமல் எம்டெக், எம்பிஏ இது ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதையே சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகமாக வந்து பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா சிஇஓ அந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து நம்ம எம்டெக், எம்பிஏ பண்ணும்போது நமக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். ஓகேங்களா, அது வந்து மேலே மேனேஜருக்கு மேலே இன்னும் போஸ்டிங் அப்படியே நமக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ அடுத்தது
இதனால் அவ்வளோதானா அப்படின்றது கிடையாது. பிடெக் பிஇ ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது உணவு தொழில்நுட்பம். இதில் வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம், நமக்கு வந்து வேலை கிடைக்கும், இதில் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமையும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடெக் உணவு பிரியர்கள் அனைவரும் பிடெக் எடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.